தேவனுடைய சாயலின்படி உருவாக்கப்பட்ட மதிப்பிற்கும் மரியாதைக்குமுறியவர்களே, இயேசுவின் நாமத்திலே சகல ஆசீர்வாதங்களும் சகல வளமைகளும் உங்களுடைய வாழ்க்கையிலே பெருகட்டும். இன்றைக்கு ஒரு கேள்விக்குரிய பதிலை நான் பார்க்க போகிறோம். பரவலாக சிலர் கேட்கக்கூடிய கேள்வி என்னவென்றால், தேவன் தடை செய்த மரத்தினுடைய கனியை ஏவாள் புசிக்க சென்ற பொழுது, ஆதாம் புசிக்க சென்ற பொழுது தேவன் ஏன் தடுக்கவில்லை? தேவன் தடுத்திருந்தால் உலகம் இந்த சபிக்கப்பட்ட நிலைக்குள்ளே சென்றிருக்காதே, இப்போ நடக்கக்கூடிய தீமைகள் எதுவும் நடக்காதே, ஏனென்றால் எல்லா பிரச்சனைகளுக்கும் மூல காரணம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனது என்று சொல்லுகிறோமே. அப்போ அது கனியை சாப்பிட சென்ற பொழுது தேவன் தடுத்திருக்கலாமே என்ற கேள்வி பரவலாக இருக்கிறது, சிலர் அப்படி கேட்கிறார். சரி, இதுக்குரிய பதிலை நாம் பார்க்கலாம். அந்த சம்பவம், எந்த சம்பவம்? தேவன் புசிக்கக்கூடாது என்று சொன்ன கனியை ஆதாமும் ஏவாளும் புசித்தார்கள், அதனாலே உலகத்துக்குள்ளே தீமை வந்தது. இப்போ இந்த சம்பவத்திலிருந்தே நாம் ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ளலாம். என்ன கற்றுக்கொள்ளலாம் என்றால், ஒரு மனிதன் தீமை செய்ய செல்லும் பொழுது, தவறு செய்ய செல்லும் பொழுது தேவன் தடுக்க மாட்டார் என்பதை கற்றுக்கொள்ளலாம். அதையே அந்த வேத பகுதி என்ன செய்கிறது? வலியுறுத்துகிறது. என்ன சொல்லப்போனால் அந்த வேத பகுதி அதைத்தான் வலியுறுத்துகிறது. தேவன் தடுப்பது இல்லை. ஏன் அப்படின்றத நம்ம சிந்தித்து பார்க்கணும் பாருங்க. ஆதியாகமம் 1வது அதிகாரத்தில் கர்த்தர் மனுஷனை உண்டாக்கும் பொழுதே எப்படி உண்டாக்கினார் என்றும் வேதம் சொல்லுகிறது. எப்படி உண்டாக்கினார்? 26வது வசனம், ஆதியாகமம் 1வது அதிகாரம் 26வது வசனம். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அப்போ உண்டாக்கும் போதே அவருடைய சாயலின்படியும் அவருடைய ரூபத்தின்படியும் உண்டாக்குகிறார். மனிதன் தேவனுடைய வகை. தேவன் எந்த ஒரு மிருகத்தினுடைய வகையும் கிடையாது. மனுஷன் எந்த ஒரு மிருகம் பறவை எல்லாவற்றை காட்டிலும் விசேஷமானவனாக, உயர்ந்தவனாக, தேவனுடைய சிருஷ்டிப்பின் மகுடமாக இருக்கிறான். அவருடைய சாயலின்படியும் அவருடைய ரூபத்தின்படியும் உண்டாக்கப்பட்டிருக்கிறான். அதனால் தேவன் மனுஷனை மதிக்கிறார். அவனுக்கு உரிமைகளையும் சுதந்திரங்களையும் கொடுத்திருக்கிறார். முடிவெடுக்கக்கூடிய ஒரு ஆற்றலை கொடுத்திருக்கிறார். ஒரு விடுதலையான ஒரு வாழ்வை தான் மனிதனுக்கு கொடுத்திருக்கிறார் அல்லாமல், அவனை அடிமையாக கடவுள் உண்டாக்கவில்லை என்று வேதம் சொல்கிறது. பாருங்கள், ஒன்று ரெண்டு சாம்பிள் வசனம் காமிக்கிறேன். நீதிமொழி 18வது அதிகாரத்தில் 21வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். பாருங்கள், மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அவரவர்களுடைய நாவின் அதிகாரத்தில் இருக்கும் என்று 20வது வசனத்தை சேர்த்து நீங்கள் வாசிப்பீர்களானால் தெரிந்து கொள்ள முடியும். அப்போ அவரவர்களுடைய நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. ஜீவனாலும் சரி, மரணம்னாலும் சரி, நல்லது நடக்கணும்னாலும் சரி, கெட்டது நடக்கணும்னாலும் சரி, கர்த்தர் சொல்கிறார் அது உங்கள் வாயில் நீங்கள் முடிவு பண்ணுங்கள். நன்மையை நீங்கள் பேசிக்கொண்டே இருப்பீர்களானால் உங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகள் உண்டாக ஆரம்பிக்கும். தீமைகளை பேசிக்கொண்டே இருப்பீர்களானால் தீமைகள் உங்களுடைய வாழ்க்கையிலே உண்டாகும். அப்போ முடிவெடுக்கக்கூடிய உரிமை யாருக்கு இருக்குது அப்படின்னா மனுஷனுக்கு இருக்குது. பாருங்கள், சொல்கிறார் அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். நாம் எதை பிரியப்படணும் அது நீங்கள் முடிவு பண்ணிக்கிங்கன்ற. தீமையை நீங்கள் பிரியப்பட்டீங்கன்னா அது உங்களுடைய சாய்ஸ். ஜீவனை நீங்கள் பிரியப்பட்டீங்கன்னா அது உங்களுடைய சாய்ஸ் என்று சொல்கிறார். இன்னொரு அற்புதமான வேத பகுதிக்கு செல்லுவோம். உபாகம புஸ்தகம் 30வது அதிகாரம், உபாகமம் 30:19வது வசனம், நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் என்று சாட்சி வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொள். இங்கே தேவன் என்ன சொல்கிறார் பாருங்க, ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன்பாக நான் வச்சுட்டேன்ற. வச்சுட்டு சொல்கிறாரு, நீயும் உன் சந்ததியும் உன் பிள்ளைகளும் நன்றாக இருப்பதற்கு நீ ஜீவனை தெரிந்து கொள், ஆசீர்வாதத்தை தெரிந்து கொள் சொல்லி ஒரு சஜஷன், ஒரு ஆலோசனையும் அவர் கொடுக்கிறார். நல்லா கவனிக்கணும் பாருங்க, ஜீவன் மரணம் ஆசீர்வாதம் சாபம் வச்சுட்டு நீ உன் பிள்ளை நன்றாக இருப்பதற்காக நீ ஜீவனை தெரிந்து கொள் அப்படின்ட்டு. இப்போ பாருங்கள், மனுஷனுக்கு சுதந்திரத்தை கொடுத்துருக்கிறார். சுதந்திரத்தையும் விடுதலையும் கொடுத்து, முடிவெடுக்கக்கூடிய உரிமையை கொடுத்து, சித்தம் கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றலை கொடுத்துருக்கிறார். அவர் சொல்கிறார், நான் முன்னாடி வச்சுருக்கேன்ப்பா, நல்லது நீ செய், எடுத்துக்கொள் என்று சொல்கிறார். நல்லா கவனிக்கணும் பாருங்கள், இதை குறித்து நம்ம மகிழக்கூடியவர்களாக இருக்கணும். தேவனை சுதந்திரமாக உண்டாக்கி இருக்கிறார். நல்லதையும் தீமையும் நான் என்ன செய்யலாம், முடிவு செய்யலாம். அதனால் நானும் என் சந்ததி நன்றாக இருப்பதற்காக நான் நல்லதை எடுக்க போகிறேன், நான் முடிவெடுக்க போகிறேன்னு சொல்லி நல்ல முடிவாக எடுக்க வேண்டும். பாருங்கள், ஆதாம் ஏவாள் கனியை சாப்பிடும்போது ஒரு முறை தடுக்கலாம், ரெண்டு முறை தடுக்கலாம், வாழ்க்கை பூரா தடுத்துக்கிட்டேவா இருக்க முடியும். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். இப்போ நீங்கள் இருக்கிறீங்க, குழந்தைங்க இருக்கலாம், குழந்தைகளை தடுக்கிறீங்க, பிள்ளைங்க வளர்ந்து போகும்போது என் நேரம் அதுகளுக்கு வந்து நீங்கள் தடுத்துக்கிட்டே இருக்க முடியுமா?
கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நல்லது கெட்டது பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறீங்க, இப்படி தான் வாழணும் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லிக் கொடுக்குறீங்க பாருங்கள். அதை பிள்ளைகள் பிடித்து கொண்டு வாழ்வது தான் சிறந்த முறை. அதனால் தேவன் உங்களை மதிக்கிறார், அவருடைய சாயலின்படி அவருடைய ரூபத்தின்படி உண்டாக்கி இருக்கிறார். சித்தம் கொள்ளக்கூடிய ஒரு உரிமையை, ஆற்றலை, முடிவெடுக்கக்கூடிய ஒரு உரிமையை உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். உங்களை சுதந்திரமாக விட்டிருக்கிறார். அதை குறித்து தேவனை மகிமைப்படுத்துங்கள், தேவனுக்கு நன்றி சொல்லுங்கள். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை மிகுதியாய் ஆசீர்வதிப்பாராக. என்னுடைய பெயர் பாஸ்டர் கே. பிலிப் சுகுமாரன், கோயம்புத்தூர் அப்போஸ்தலன் ஐக்கிய சபையிலிருந்து பேசுகிறேன். என்னுடைய தொலைபேசி எண் 98-430-96-319. கர்த்தருடைய வார்த்தைக்காக நீங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் என்னை தொடர்பு கொள்ளலாம். காட் பிளஸ் யூ.